நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலை தொடர்ந்து குறித்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு கட்டமாக ஏற்கனவே கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அறிவித்தல் விடுத்திருந்தார். இந்நிலையில் குறித்த நடவடிக்கையின் நீட்சியாக கிறிஸ்தவர்களால் அனுஷ்டிக்கப்படும் தவக்காலத்தின் இறுதி வாரத்தில் மேற்கொள்ளப்படும் அனைத்து விதமான ஆராதனைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமையில் அதிகளவானவர்கள் ஓரிடத்தில் கூடுவது பொருத்தமற்ற செயற்பாடு என்பதன் அடிப்படையிலேயே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பேராயர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பரிசுத்த வாரமாக கடைபிடிக்கப்படும் இந்த வாரத்தில் திங்கள், வியாழன், பெரியவள்ளி, சனி மற்றும் உயிர்த்த ஞாயிறு ஆகிய தினங்களில் நடைபெறவுள்ள விசேட ஆராதனைகள் அனைத்தும் தொலைக்காட்சி வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த ஆராதனைகளின் போது அனைத்து கத்தோலிக்கர்களும் வீடுகளில் இருந்தே தமது சமய கடமைகளை நிறைவேற்றுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.